ஹலோ, இன்றைக்கி எனக்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் ஒரு கிஃப்டாக கிடச்சிது. ஓகேங்களா? இதை வச்சு என்ன செய்யலான்னு யோசித்தப்போ சிம்பிளாக நம்ம ஒரு மயனைஸ் செய்யலான்னு தோணுச்சு. மயனைஸ் கார்லிக் ஃப்ளேவர், சரியா? ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை. ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்டு அரை மூடி எலுமிச்சம்பழம் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வினிகர். வினிகரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துறதுனால புளிப்பு இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு இத்தூண்டு தூக்கலாக போட்டால் தான் உங்களுக்கு, உப்பு தூக்கலாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சேர்த்துறது சும்மா உங்களுக்கு காமிக்கிறக்காக தான். இது மாதிரி இன்னொரு மடங்கு உப்பு நான் சேர்த்துவேன், சரிங்களா? பாருங்கள், இப்போ ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றியிருக்கோம், அண்ட் சால்ட் போட்டிருக்கோம், கார்லிக் போட்டிருக்கோம். இந்த மூணு ஐட்டம் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அது பாருங்கள், ஒயர்லாம் பாத்திரத்துக்குள்ளேயே முட்டுற மாதிரி நிற்குது. அது கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். சரி, இப்போது நம்ம அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணும்போது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்த கார்லிக்லாம் க்ரஷ் ஆகிடும், சரிங்களா? இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கிளியராக பண்ண முடியல. பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும். ஆலிவ் ஆயில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இருக்கும். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயிலே போடுறேன். ரெண்டு முட்டை எடுத்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 200 மில்லி எண்ணெய் தேவைப்படும். ஓகேங்களா? 200 மில்லி எண்ணெய்னா ஆல்டுகெதர் நம்மளுக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு நம்மளுக்கு மயனைஸ் கிடைக்கும் ஒரு எக்கில், ரெண்டு எக்கில். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம பிளெண்ட் பண்ண எப்படி திக்காது பார்த்தீங்களா? க்ரீமியாக, ஃப்ளஃபியாக ஆனவுடனே நம்ம அதை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம ஒரு 3-4 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள்.